She said yes ningala. How long did she take to say yes? இது வந்து இந்த மாதிரி கேள்விலாம் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னுலாம் கேட்க கூடாது. End result yes or no ஆன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா போயிடும். அதான். Result நம்ம போய் பாஸ் ஆ ஃபெயில் ஆன்னு தான் பாப்போம். எவ்வளவு மார்க் வரும்ல நான் பார்த்ததே கிடையாது. சூப்பர். நம்ம பேர் பாஸ் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம பாஸ் ஆயிட்டோம். அவ்வளவுதான். அந்த லெவல் ஆஃப் yes or no ல வந்து நான் டென்ஷனா இருந்தேன். அது கரெக்ட்டா முடிய வேண்டிய இடத்துல முடிஞ்சிருக்கு. அதாவது வாழ்க்கையில என்ன கேட்கறோம்னு ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். நான் 21 வருஷமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். யாரோ எங்கேயோ கேட்டு எல்லாமே சரியா அமைச்சு வச்சுட்டாங்கப்பா. கல்யாணம் எப்போன்னு அது பேசி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சீக்கிரட்டா ஏதோ பண்ணீங்கன்னு. பிரைவேட்டா ஒரு விஷயத்த குடும்பத்தோட பண்றதுக்கும் சீக்கிரட்டா பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யாரெல்லாம் கூப்பிடலையோ அவங்களாம் சீக்கிரட்ன்றாங்க. தெரிஞ்சவங்களுக்கு அது பிரைவேட் செரமனி தான். பெரியவங்களா பார்த்து எப்போ என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா இது ஷூட்டிங் டேட் கிடையாது நானாக முடிவு பண்ணுறதுக்கு. இது வந்து லைஃப் டைம் டேட்டு. ஸோ அவங்க கரெக்டாக சொல்கிற நேரத்தில் அதுவாக நடக்கும். அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும்னா, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் பார்த்த முட்டுது, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, சிவகாமி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, ஓஹோ அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, அபிராமி லாலியே லாலி லாலியே, சிவகாமி லாலியே லாலி லாலியே. ஸ்பெஷலான அழகான பைட் உங்களுக்காக. என்ன அழ வைக்காம போக விட மாட்டியே நீ. ஹலோ சித்தார்த்ன்ற படத்தில் வந்து நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நான் பார்த்தேன். உனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ், உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபோட்டோ கூட எனக்கு யாரோ ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்தேன். நாலு பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. உன்னுடைய எனக்கு அட்வான்ஸ் கல்யாண வாழ்த்துக்களை சொல்கிறேன். உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும். கல்யாணத்துக்கு மறக்காம நீ எனக்கு கட்டாயம் கூப்பிடணும், தெரியுமா? இல்லாட்டா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், ஜாக்கிரதை. தேங்க்யூ. இவங்களை பற்றி நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும். நிறைய பேர் என்னோட இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க. இவங்களோட ஒரு ஆனர் சந்திப்பும் நடந்தது லாஸ்ட் இயர். இவங்க பேர் வந்து சுஜாதா அம்மா. த கிரேட் ரைட்டர் சுஜாதா அவர்கள் வந்து, அவரோட பேர் ரங்கராஜன். அவர் வந்து அவரோட ஒய்ஃபோட பேரில் தான் அவரோட எல்லா நாவல்ஸும் ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதினார். ஸோ அந்த கிரேட் சுஜாதா ரைட்டருக்கு ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் இந்த சுஜாதா அம்மா தான். சங்கர், நீ தேடுற பையன் மணிரத்னம் ஆஃபீஸில் இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. யாரு சொல்றீங்க? சித்தார்த்னு ஒரு பையன் இருக்கான், நீ கூப்பிட்டு வேணா பாரு ஒரு வாட்டின்னு சங்கர் சார் கிட்ட இந்த அம்மா சொன்னாங்க. அது வந்து 21 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த 21 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஒரு நம்பிக்கைனால நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்குறேன். ஸோ அதுதான் சுஜாதா அம்மா. அண்ட் அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.